தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், 16ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் தமிழ் மாநில கொக்கோ கழகம் சார்பில் மாநில அளவிலான கொக்கோ போட்டி நடைபெற்றது. பெண்களுக்கான நாக் அவுட் முறையில் திறந்தவெளி ஆட்டமாக நடைபெற்ற போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 10 வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர். நெல்லையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் போலீசாரை கேலி செய்துவிட்டு சென்ற வீடியோ இணையதளத்தில் பரவி வரக்கூடிய நிலையில் ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞர்களை அதிவேகமாக பைக் ஓட்ட தூண்ட செய்யக்கூடிய சமூக வலைதளங்களையும் கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மேலாளர் கொடுமையால் உப்பளத்திலேயே தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பனையூரை சேர்ந்த வேல்முருகன் அவருடைய மேலாளர் விஜயகுமாரிடம் 1,90,000 ரூபாய் பணம் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை திருப்பி கேட்டபோது மேலாளர் விஜயகுமார் அதனை தர மறுத்ததாக கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வேல்முருகன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். தேனியை சேர்ந்த குடும்பத்தினர் நானோ காரில் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை காண வந்துள்ளனர். அப்சர்வேட்டரி பகுதியில் சென்றபோது அவர்களின் கார் மீது அதிவேகமாக வந்த கேரளாவை சேர்ந்த கார் மோதியது. இதையடுத்து விபத்திற்கு காரணமான கேரள இளைஞர்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் அனல்மின் நிலையத்தில் வால்வு மற்றும் கொதிக்கலன் பழுது காரணமாக 3 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 5 யூனிட்டுகளில் 1,050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நிலையில் முதல் யூனிட்டில் கொதிகலன் பஞ்சர், 3வது அலகில் கண்ட்ரோல் வால்வு மற்றும் 5வது யூனிட்டில் எலக்ட்ரிக்கல் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தையல் கடைக்காரர் கொலையில் அவருடைய மனைவியின் முன்னாள் காதலர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பஞ்சப்பட்டி அரசு மதுபான கடை முன்பாக கடந்த 9ஆம் தேதி குன்னுடையான் கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி தலை மற்றும் காலில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். விசாரணையில் ராஜீவ்காந்தியின் மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நவாஸ் அதற்கு இடையூறாக இருந்த ராஜீவ்காந்தியை நண்பருடன் சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து நவாஸ், கருப்பசாமி ஆகிய 2 பேரையும் குளித்தலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற கோலப்போட்டியில் முதல் 2 இடம் பிடித்தவர்களுக்கு தங்க காசுகள் பரிசாக வழங்கப்பட்டன. கோவில்பட்டி ராஜீவ் நகரில் உள்ள கவுனியன் பதின்ம பள்ளியில் மகளிர் தின விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் போட்டியில் கலந்து கொண்டு பெண்மையை போற்றும் வகையில் கோலங்கள் வரைந்து அசத்தினர். புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் மாசிமக திருவிழாவை ஒட்டி பொங்கல் விழா நடைபெற்றது. காலை முதலே ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து, அழகு குத்தி, காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். நாளை தேர் திருவிழா நடைபெற இருப்பதை ஒட்டி ஏற்கனவே உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போலோ டயர்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து சென்னையின் FC கால்பந்து அணியினர் பட்டினப்பாக்கம் கடற்கரையை தூய்மை செய்தனர். இதில் சென்னை அணியின் கேப்டன் அனிருத் தாவா, தமிழக வீரர் எட்வின் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் குழுக்களாக பிரிந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தனித்தனியே சேகரித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் மேடச்சந்தூர் அருகே சாலை ஆக்கிரமிப்புகளை இடிக்கும் போது கட்டிடம் இடிந்து ஜேசிபி மீது விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அயலூரில் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். அப்போது 2 மாடி கட்டிடம் ஜேசிபி மீது விழுந்தது. இதில் ஓட்டுநர் நல்லசாமி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை புகைப்பட கண்காட்சி இன்றுடன் நிறைவுக்கு வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மாவட்ட திமுக சார்பில் பாரிமனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி கமல்ஹாசன் தொடங்கி வைத்த கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. முதலமைச்சரின் இளமை பருவம் தொடங்கி அரசியலில் அவர் கடந்து வந்த பாதை, பங்கேற்ற போராட்டங்கள், சிறை அனுபவங்களின் புகைப்பட தொகுப்புகள் இதில் இடம் பிடித்திருக்கின்றன. திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி, சிறுபான்மையின நலவாரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், பாடல் ஆசிரியர் கபிலன் உள்ளிட்டோர் இன்று பார்வையிட்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசனும் தன்னுடைய குடும்பத்தாருடன் வந்து புகைப்பட கண்காட்சியை ரசித்தார். ஏராளமான பொதுமக்களும் மாணவர்களும் புகைப்பட கண்காட்சியை கண்டு களித்தனர். எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து திங்கட்கிழமையன்று மதுரையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அமமுக நிர்வாகி தாக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அவர் தெய்வத்தை வணங்க வருகின்ற பொழுது இந்த மாதிரி விரும்பதாக சம்பவம் நடந்திருக்கிறது. இதுக்கு இந்த அரசாங்கம் தான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அவரிடத்தில் இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு சட்டத்தை காக்க வேண்டிய அரசாங்கமே இன்னைக்கு அரசு இன்னைக்கு அரசாங்கமே ஒரு மாறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சியினால அண்ணன் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றால் நாளைய தினம் இந்த பொய் வழக்கு போட்ட அரசாங்கத்தை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பழங்கணத்தம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற வழக்கமாக நடத்தப்படுகின்ற அந்த பழங்கணத்தம் ரவுண்டானா அருகே ஜெயம் தேட்டம் அருகாமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அலைகளுடன் இன்று கழக தொண்டர்கள் ஆர்ப்பணித்து வர இருக்கிறார்கள். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பது குறித்து திங்கட்கிழமை மக்களவையில் விவாதிக்க கோரி திமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. மாநிலங்களவையில் 26 மசோதாக்கள், மக்களவையில் 9 மசோதாக்கள் என 35 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. லாலு பிரசாத், மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோரிடம் சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படும். இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பது குறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். அதில் ஆன்லைன் சூதாட்டத்தால் தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும், உயிரிழப்புகளை தடுக்க ஆன்லைன் சூதாட்டத்தை சட்ட ரீதியாக தடை செய்ய வேண்டும் என்றும் டி ஆர் பாலு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பிய இளைஞரை ஜார்க்கண்டில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பப்பட்டது குறித்து ருபேஷ்குமார் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாந்த் குமார் என்பவர் தன்னுடைய ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் பக்கங்களில் போலி வீடியோக்கள் பதிவிட்டு வதந்தி பரப்பியதை திருப்பூர் சைபர் கிரைம் போலீசார் கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தனிப்படை போலீசார் ஜார்க்கண்ட் சென்று பிரசாந்த் குமாரை கைது செய்தனர். ரயில்வே சுமை தூக்கும் தொழிலாளியான பிரசாந்த் குமாரை திருப்பூர் அழைத்து வருகின்றனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக சீமான் மீது கூடுதலாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீமானின் அவதூறு பேச்சு வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனதை அடுத்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசியது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக வெறுப்பை வகையில் பேசியது மற்றும் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முன்னதாக சீமானின் வெறுப்பு பேச்சுகள் அடங்கிய வீடியோவை அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ட்விட்டரில் பகிர்ந்தது தேசிய அளவில் கவனம் பெற்றது. குரூப் 2 முதன்மை தேர்வில் சில குளறுபடிகள் நடந்ததால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து தேர்வர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடந்த மாதம் 25ஆம் தேதி குரூப் 2 முதன்மை தேர்வு நடைபெற்றது. அப்போது பதிவு எண்கள் மாறியிருந்ததால் தேர்வர்களுக்கு உரிய நேரத்தில் வினாத்தாள் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டது. இதனால் தாமதமாக தேர்வு தொடங்கிய மையங்களில் தேர்வர்கள் கூடுதல் நேரம் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். வினாத்தாள் குளறுபடியால் பதற்றம் ஏற்பட்டு முறையாக தேர்வு எழுதவில்லை என்றும் இதனால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் தேர்வர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனை வலியுறுத்தி ஞாயிற்றுக்கிழமை சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே தேர்வர்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் 1 எக்ஸாமினேஷனும் இப்போ யூபிஎஸ்சி எல்லாம் வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கிறாங்க. அதனால இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஏஜ் ரிலாக்ஸேஷன் போன தடவை ஜஸ்ட் ஒரு மாசத்துல போனவங்க இருக்கிறாங்க, 2 நாட்கள் வந்து மிஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. குரூப் 2 தேர்வுக்கான வயது வரம்பை நீட்டிக்க வேண்டும் என்றும் தேர்வர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை, நாமக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். போலி டாக்டர் பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஹரீஷின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற தனியார் நிறுவனம் நடிகர் வடிவேலு, இசையமைப்பாளர் தேவா உள்ளிட்டோருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இதற்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிலையில் தங்கள் பல்கலைக்கழக பெயரை பயன்படுத்தி சட்டவிரோதமாக டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் தலைவர் ஹரீஷை கைது செய்தனர். அவருடைய வங்கிக் கணக்குகள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. ஆடுதுறையில் உள்ள வங்கிக் கிளையின் கணக்குகளை சென்னை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே ஹரீஷிடம் நடத்திய விசாரணையில் 4 பிரபலங்களுக்கு மட்டும் இலவசமாக டாக்டர் பட்டம் வழங்கிவிட்டு மீதமுள்ள 50 பேரிடம் பணம் வாங்கிக் கொண்டு பட்டம் வழங்கியது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்கி April 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. பள்ளி மற்றும் தனித்தேர்வாளர்களாக 836,593 மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை எழுத உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகள் 5,206 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 6 பேரும், சிறைவாசி தேர்வர்கள் 90 பேரும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுத உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 3,185 மையங்களில் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.